மீனாவின் கணவர் இறப்பிற்கு ஆறுதல் கூறிய பிரபலங்கள். மீனாவின் கணவர் வித்யாசாகர் உடல்நலக் குறைவால காலமானார். அவரின் இறப்பு செய்தியை திரையுலகினர அதிர்ச்சியில அழுத்திருக்குன்னு தான் சொல்லணும். ரஜினி, கமல், அஜித், விஜய் அப்படின்னு டாப் ஹீரோக்களோட சேர்ந்து நடிச்சவங்க நடிகை மீனா. இவங்களை தமிழ் சினிமாவின் கண்ணழகி என்றே அழைப்பாங்க. வெற்றி விழா படங்கள்ல தொடர்ந்து நடித்து கொண்டிருந்தவங்க திருமணத்திற்கு பிறகு பெங்களூர்ல செட்டில் ஆனாங்க. சில ஆண்டுகளுக்கு சினிமாவில இருந்து கேப் எடுத்தவங்க அதன் பின்பு கம்பேக் கொடுத்தாங்க. தற்பொழுது துணை நடிகை நீ அக்கா ரோல்கள் நடிச்சுட்டு வராங்க. சமீபத்துல மலையாளத்துல வெளியான ப்ரோடாடி படத்துல மோகன்லால் ஜோடியா நடிச்சிருந்தாங்க. இவரின் செல்ல மகள் நைனிகாவும் விஜயோட சேர்ந்து தெரி படத்துல நடிச்சிருக்காங்க. சிகிச்சை பலனின்றி நள்ளிரவு காலமானார். இந்த செய்தி மீனாவின் குடும்பத்தை சோகத்துல ஆழ்த்தியிருக்கு. சினிமா உலகினரையும் அதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்கு. மீனா அவரின் மகள் மற்றும் குடும்ப உறவினர்களுக்கு ரசிகர்கள் மற்றும் சினிமா பிரபலங்கள் தங்களது ஆறுதல்களை தொடர்ந்து பதிவிட்டு வராங்க. மீனாவின் கணவர் மறைவை ஒட்டி ரசிகர்கள் உள்ளிட்ட பலரும் சோசியல் மீடியாவில் இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. இதனால ட்விட்டர்ல மீனா என்ற ஹேஷ்டாக் உருவாகி ட்ரெண்டிங் ஆக்கப்பட்டிருக்கு. திரை பிரபலங்கள் யாரெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இங்கே பார்க்கலாம். மீனாவின் கணவர் உயிர் இழந்ததற்காக மீனாவை போன்ல தொடர்பு கொண்டு அவருக்கு ரஜினிகாந்த் ஆறுதல் சொல்லி பின்னர் நேரில் சென்றும் இரங்கல தெரிவிச்சிருக்காரு. ரஜினி நடித்த அன்புல ரஜினிகாந்த், எங்கேயோ கேட்ட குரல் போன்ற படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா நடித்த மீனா, பிறகு முத்து வீரா போன்ற படங்கள்ல ரஜினிக்கு ஜோடியா நடிச்சாங்க. மீனாவின் கணவர் வித்யாசாகரின் இந்த திடீர் மரண செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. எங்கள் குடும்பத்தின் சார்பில் மீனாவிற்கு அவரது குடும்பத்துல இருப்பவர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரது ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சரத்குமார் தனது ட்விட்டர் பக்கத்துல குறிப்பிட்டிருக்காரு. மீனா நடிச்ச பாரதி கண்ணம்மா, வெற்றி கொடிக்கிட்டு உள்ளிட்ட சூப்பர் ஹிட் படங்களை இயக்கிய அப்புறம் சேரன் தனது மகன் மனைவி ஆகியோருடன் வந்து மீனாவிற்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு. இயக்குனர் அட்லீ இயக்கத்துல 2016 வெளியான திரைப்படம் தெரி, இதுல விஜய்க்கு ஜோடியா சமந்தா நடிச்சிருந்தாங்க. மேலும் விஜய்க்கு மகளா நடிகை மீனாவின் மகள் நைனிகா நடிச்சிருந்தாங்க. அந்த படத்துல இடம்பெற்ற தெரி பேபி வகை மிக பிரபலம் அடைந்தது. மீனா விஜயோட ஜோடியா எந்த படமும் நடிக்கல, ஆனா ஒரு பாடல மட்டுமே விஜயோட நடனமாடி இருப்பாங்க. சமீபத்துல அவர்கள் குடும்பத்தினருக்கு தனது இரங்கலை தெரிவிச்சிருக்காராம்.